எனக்கு கொலைங்களை வந்துக்கிட்டு இருக்கு என் பொண்டாட்டி புள்ள எனக்கு எங்கள் அஞ்சு பேருக்கு ஏதாவது நடந்தால் அதுக்கு டேரக்டர் சுந்தர்சி நடிகை குஷ்பு குஷ்பு மேடம் தயாரிப்ப தென்னிந்திய திரைப்பட சங்கம் கிலிட்டு சங்க திரைப்பட ஜாக்கிர நாலு பேர் தான் சார் பொறுப்பு அனைவருக்கும் என் தீபாவளி வாழ்த்துக்கள் ஆனால் இந்த வருஷம் நான் தீபாவளியை கொண்டாடல இப்போ சென்னையில் என் பிள்ளைகளோட ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த பொம்பளை பிள்ளைங்க மூணு பேரும் என்னுடைய பிள்ளைங்க தான் இவங்க மனைவி நான் வந்து பதினெட்டு வருஷமாக சினிமா துறையில் இருக்கிறேன் நிறைய இழந்திருக்கிறேன் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாதான் இணந்துருக்கிறேன் அப்போலாம் என்னால் கோர்ட்டுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து வீடியோ கூப்பிட்டா பேச முடியலை ஆனால் இப்போ முறைப்படி நாலு வருஷமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த டைட்டிலும் போயிட்டு என்ன பண்ணுறது சினிமாவில் ஒரே ஒரு தடவை சரிக்கு விழுந்தது இப்போ அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது அது மாதிரி பதினெட்டு வருஷமாகவும் சரிக்கு சரிக்கு விழுந்துக்கிட்டு இருக்க என்னை போன்ற படைப்பாளிகள் ஆயிரம் 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 இடத்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது நல்லா வளர்ந்து பணத்தோடு இருக்கக்கூடிய இயக்குநர்களும் வளர்ச்சி அடைந்தவர்களும் தயாரிப்பாளர்களும் எங்கேம்மா ஏழைடைய வயிற்று அடித்தா நான் எங்கே சார் போகிறது நான் டேரக்ட் வீசி வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் சொல்லணும்னு ஒரு படம் பண்ணி சமுதாயத்துக்காக பண்ண படம் காசம்பாரிக்கிறதுக்கு பண்ணலை அந்த படத்தை நான் வெளியிட்டேன் அந்த அப்பையேன்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த படம் சரியாக போகாததுனால சினிமா துறையில் நல்ல சிந்தனைக்கு இடமில்ல ஆகவே கொஞ்சம் கமர்ஷியலாக யோசிக்கலான்னு சொல்லி என் துணை யார் பிள்ளைங்க சொன்னதுனால நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் ஒரு டைட்டில் வச்சு படத்தை முடித்து வெளியிட தயாராக இருக்கேன் சார் இந்த நேரத்தில் என்னுடைய டைட்டில் சன் டிவியில் வெளியே வெளியாகக்கூடிய அந்த படத்திற்கு ஸ்ரீ சுந்தர்ஷி குஷ்பு மேடம் அப்புறம் வந்து இயக்குனர் பத்திரி தென்னிந்திய திரைப்பட சங்கம் கில்ட்டு ஜாக்வார் தங்கம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த டைட்டில் வந்து அவங்க கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார் நாலு வருஷம் டைட்டில் படி பண்ண என் என்ன சார் என் பொண்டாட்டி பிள்ளை என்ன அவங்கெல்லாம் சொல்கிறாங்க போய் கேட்டாக்க நீங்கள் வந்து டைட்டில் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன் சார் எனக்கு அப்பா போயிட்டாருங்கிறதுக்காக இன்னொரு அப்பாவோட இன்சல் நான் போட்டுக்க முடியுமா சார் அதுக்கு ஜான் நாங்கள் அனுமதிக்குமா இல்லை அது நாகரிகமா நல்லா சொல்லுங்கள் சார் இப்போ என்ன சார் பண்ண முடியுன்னாங்க என் டைட்டில் எடுத்துக்கிட்டு அவங்களாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆனால் டைட்டில் இறந்த நான் என் பொண்டாட்டி புள்ள எல்லாம் ரோட்டில் பசியாக இருக்கும் சார் பசியாக இருக்கும் இந்த தீபாவளில கொண்டாடலாம் சார் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பிஸ் ஒரு சின்ன மத்தாப்பு கூட வாங்கி கொடுக்கலாம் சார் எங்களுக்கு எவ்வளோ வயிறு அறியும் நல்லா நினச்சி பாருங்க அவங்க எவ்வளோ சந்தோஷமாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் சார் டைட்டில் திடுறாங்க சுயமா சிந்திக்க அறிவு இல்லாமல் சுயமா சிந்திக்கிற யோசி இல்லாமல் புத்தி இல்லாதவங்கள ஏன் சார் அடுத்தவங்களை சிந்திக்கிறாங்க தயவு செஞ்சு இனிமேல் இந்த டைட்டில் திருட்டு கதை திருட்டை நம்ம போக்கணும் சார் நான் என்ன சார் பண்ண முடியும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் காசை நேற்றுறதும் கோட்டைக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் கேச முடிக்கிற கூட்டம் இல்லைங்க நான் என்கிட்ட நாயம் இருக்குது தர்மம் இருக்குது அதுக்கு முன்னால் நேரிய சிந்தனை சுயமான படைப்பு இருக்குது ஒரு மணி நேரம் கொடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுக்குறேன் எனக்கு அந்த ஆற்றல் பாகியராஜ் சார் இருந்தால் எங்கள் டைரக்டர் அந்த டேரக்டருடைய வித்தா தான் சார் நான் இருக்கும் நாங்கள் சும்மா சாதாரண இடத்துல வந்து பண்ணல பாரராஜ் சார் எங்கள் டைரக்டர் இருந்தார் எங்கள் டைரக்டர் கிட்ட இருந்து நான் விசய சார் தான் நான் வந்தேன் எங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக தெரியும் கதை தெரியும் இலக்கியம் தெரியும் சமூகம் தெரியும் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் சில வேலைகள் தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ கமர்ஷியல் இறங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி டைட்டில் திருட்டு கதை திருட்டு எப்படி சார் போக முடியும் ஆ கோட்டை நாயம் கிடைக்கிறது தான் சார் கோர்ட்டுக்கு போகிறோம் நாயம் கிடைக்கிறது தான் கோர்ட்டுக்கு போய் ரிட்டாக போடுறோம் நாயம் கிடைக்கிறது தான் கோட்டை கோட்டையில் ஓட்டை போடுறோம் ஆனால் இங்கே வீட்டில் வாடுறது வீழலங்கம்னா நாட்டில் எங்கே சார் ஜானக இருக்குது நாட்டில் எங்கே ஜானகா இருக்குது அநியாயமும் அத்துமரலும் பண திமுறும் பண திமுரு பண சுருட்டும் பறிப்பும் உரிமை பறிப்பும் நாங்கள் எப்படி சார் வாழ முடியும் இந்த இந்த அத்துண திமிரும் அத்தனை உரிய பழமும் யார் சார் கொடுத்தது எங்கள் மாதிரி ஆயிரம் ஆயிரம் படைப்பாளிகள் மக்கள் கொடுத்த வீரியமான சொத்து சார் அந்த சொத்தையே அவங்க புகையை சுருட்டாக குடித்து விட்டால் நாங்கள் பகைய மட்டும் சார் என் படைப்பாளர் சங்கத்தை திரட்டி என்னை போன்ற கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் படைப்பாளிகளை திரட்டி நான் போராட்டக்காரனாக மாறுவே அவங்களுக்கு தெரிகிறேன் சார் இந்த நேரத்தில் என்னுடைய கண்ணீர் மட்டும் சார் எனக்கு இருக்க ஆயிரம் ஆயிரம் இயக்குநர்கள் ஆயிரம் ஆயிரம் உதவி இயக்குநர்கள் ஆயிரம் ஆயிரம் கவிஞர்கள் ஆயிரம் ஆயிரம் நடிகர்கள் ஆயிரம் ஆயிரம் சிறு தயாரிப்பாளர்கள் இவர்கள்லாம் விடுதலை கிடைக்கணும் சார் அதுக்காக சார் என் பொண்டாட்டி போராட்ட களமாக போராட்ட ஆயுதமாக மாற்றி இந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு மத்தாப்பு முக்கியங்களா சார் எனக்கு தீர்ப்பு முக்கியம் உண்மையான தீர்ப்பு சார் முக்கியம் ஏழன்னா எலப்பாரம் பணக்காரண்ணா பயங்கரவாதம் பயப்படுவது நினைச்சிங்களா ஏழைண்ணா எலப்பாரம் பணக்காரனா பயங்கரம் பயப்பட நடிச்சீங்களா கூட்டமாக வந்து மிரட்டுறீங்க கூலிக்காரனை வச்சு கூலிப்படையை வச்சு கொண்டுருவேன் சொல்றீங்க எனக்கு எது நடந்தாலும் கேட்டு சில பசங்கள் ஜாக்கார் தங்கம் பஸ்ட் ஒன்று ரெண்டாவது தென்னிந்திய திரைப்பட சங்கம் மூணாவது டைரக்டர் சுந்தர் சிங் சார் அவர்கள் நாலாவது குஷ்பு மேடம் அவர்கள் இப்போ நான் டைரக்டர் பத்திரி சார் நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னமாதான் ஒரு டைரக்டர் ஏன்னா அவங்க சொல்கிறத அவங்க செஞ்சிருக்காரு அதனால் பத்திரி சார் நீங்களாக இந்த நாலு பேருமே இந்த அடிமை நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா கொலை மிரட்டில் வந்துகிட்டு இருக்கு என் பொண்டாட்டி புள்ள எனக்கு எங்கள் அஞ்சு பேருக்கு ஏதாவது நடந்தால் அதுக்கு டைரக்டர் சுந்தர்ஷி நடிகை குஷ்பு குஷ்பு மேடம் தயாரிப்ப திரைப்பட சங்கம் கெல்ட் சங்க திரு ஜாப்கார்த்தங்க நாலு பேர் தான் சார் பொறுப்பு எனக்கு மிரட்டில் வந்துகிட்டு இருக்கு இந்த கொலை மிரட்டல்காக தான் சார் உங்களை கூப்பிட்ருக்கேன் தயவு செஞ்சு போடுங்க சார் கும்பிடுறேன் சார் எங்களை மட்டும் இல்லை சார் நாங்கள் செத்து போகிறோம் சார் சினிமாவுக்காக ஆனால் என்னை மாயிருக்கிற படைப்பாளியில் காப்பாற்றுங்க சார் ப்ளீஸ் காப்பாற்றுங்க நன்றி சார் வணக்கம்